என்ன மேல இங்க நீ பாத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க குழாய் எடுத்து பின்னால கட்டுறான் யோ நீ ஒரு ஆள் ஐயா அட்வான்ஸ் வாங்க நீ அறிவில்ல கல்யாணத்துக்கு மைத்திரி பட கூப்பிட்டாக்க பலாபுத்தா வந்து சேரப்படுறது நீ கொடுத்த காசுக்கு பிரசவத்துக்கே வரலாம் இந்த லொள்ளு கூட குறைச்ச இல்ல இந்த லொள்ளெல்லாம் நீ என்கிட்ட வச்சுக்காத நான் வர முடியாது நீ போய் பந்தலுக்கு முன்னால நின்னு பாரு மூஞ்ச பாரு கரும்பாருக்கு வேட்டி வச்ச மாதிரி போ போ வர்றேன் யோ சீக்கிரம் வா போடா பேச்சக்கார நாய் ஆளை பாரு லாரி அடிபட்ட நாய் மாதிரி நின்று பேச்ச பாரு பாஸ் ஒரு சின்ன கேள்வி கேள்வி எல்லாம் ஏங்கடேண்டா கேக்குறே எங்காவது பைப் அடிலனா கூட்டி போடா கேள்வி பாஸ் என்ன இதுல ஏன் கொண்டு வச்சிருக்காங்க ஏதோ மாட்டுட பாக்குறேன் அடே அது பொம்பள குள அதனால அது கொண்டு இருக்கு அப்ப இது ஆம்பள குளையா அடிங்க குளாவுனா மாமா மாமா இந்த மாமா இந்த பேண்ட் போட்டுக்கங்க மாமா 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 நான் அந்த குளாவு போட மாட்டேன் விட்டு எங்க மீனு என்ன கேக்குறீங்க விடு என்ன என்ன ஊருக்குள்ள ஓட்ட பந்தி நடக்குதா ஆள் ஆளு ஓடி எடுத்துறீங்க சிதப்பு அவரை பிடிங்க இவனை பிடிக்க என்னால முடியாதுமா சிதப்பு உங்களுக்கு குவாட்டர் வாங்கி தரேன் குவாட்டரா டேய் கட்டடா ஓடு மாமா அந்த குளாவுல போக முடியாது மாமா உன்னை என்ன சாகர குளாய் குளாய் இருக்க சொல்ற கட்டடா காத்து வராது மாமா போடுங்க மாமா மாமா ஏ மாமா இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறீங்க குடி குடிய கெடுக்கும் வாப்பல போலாம் போ வா போ 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 போய் சாப்பிடலாம் வா என்னது குடி குடிய கெடுக்குமா வாங்கி குடிச்சதே இவன் இவன் பேசுற பேச்ச பாத்தியா இது எப்படி இருக்கு தெரியுமா வழியில போற ஆசாரிய கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆப்பு வையின்னு சொல்ற மாதிரி இருக்கு போங்கடா ஓ இந்த நாயை கொடுத்த காசை வசூல் பண்ணிட்டு வர சொன்னா எங்க எலும்பு கடிச்சு தெரியுதோ தெரியலையே ஐயா தர்மம் பண்ணுங்க சாமி ஐயோ சொல்றது இல்லப்பா நோட்டா இருந்தாலும் பரவாயில்ல சாமி தர்மம் தலை காக்கும் அதெல்லாம் அந்த காலம் இப்ப தலையில் இருக்கிற மசல் கூட காப்பாற்றாது ஐயோ பசியில உசுறு போகுது சாப்பிடறதுக்கு ஏதாவது இருந்தா கொடுங்களேன் சொன்னா கேட்க மாட்டீங்க ரொம்ப லொள்ளு பண்ணுவீங்கடா நேத்துக்கு சுட்ட இட்லி இருக்கு சாப்பிடுறியா போற உசுறு பசியிலேயே போகட்டும் ஆமா நீங்க அதைத்தான் நீங்க போறீங்களா ஆமா இத புடிங்க இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு என் கூட வந்துருங்க மூணு வேலையை சுடுசுடு சாப்பிடலாம் ஏண்டா எடுக்கிறது பிச்சை பேசுறது ஏகத்தாளமா பேசுற என்ன பிச்சைக்காரா இட்டு போயிட்டானே என்னடா அது நம்ம செட்டியார்ட்ட மை செட் போட்டோம்ல அந்த பணத்தை கேட்ட குடுக்க மாட்டேன்ட்டான் அத கால கடிச்சு எடுத்து வந்துட்டான் ஐயோ அம்மா ஏன் பாஸ் போட்டீங்க அட பரதேசி நாயே அவன் கிட்னிய கடிச்சிட்டு வந்திருந்தாலும் 5000 10000 ஆஸ்பத்திரி வித்தாலும் பொழைச்சிருப்ப காலனா பிரயோஜனம் இல்ல அவன் காதை கடிச்சு வந்திருக்கடா பாஸ் நான் என்ன முட்டாளா இல்ல பைத்தியக்காரனா அவன் காதுல ஒரு பவுன் தோடு இருக்கு ஏடா புலி ஒண்டி புலி இந்தாயன் காசு என் காதை குடியா வாடி உங்ககிட்ட எல்லாம் இப்படித்தான் வசூல் பண்ணணும் கேட்டா வராத காசு கடிச்சா வருது பாத்தியா ஆஸ்பத்திரி போய் என் காதை விட்டணும் சீக்கிரமா என் காதை குடியா அங்க கிடைக்க எடுத்துட்டு போய் என் காது என் காது என் காது அப்புறம் பாஸ் எனக்கு 2 மாசம் சம்பளம் பாக்கி இருக்கு அதை எப்ப கொடுக்க போறீங்க அது அம்மா இந்த நான் வச்சுக்கடா இப்படி கேட்டா தான் கிடைக்கும் போல் இருக்கு ஏன் பரிசு என்ன தம்பி இந்த வடக்குப்பட்டி ராமசாமி ஆள் எப்படி ஏன் ஏதாவது கடங்களை கொடுக்கணுமா அவன் பேத்தி கல்யாணத்துக்கு மைக் செட் எடுத்துட்டு போனாரு ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் பணம் தர மாட்டாங்களா அதாவது தம்பி ரொம்ப நாள கடன் வசூலாளன்னு வச்சுக்கோ காலையில ஒரு நரிமுகத்துல முடிச்சு போய் கேட்டு பாரு வர வேண்டிய பணம் எல்லாம் வந்து சேர்ந்துடும் ஆட போ பரிசு இதுக்காக நான் காட்டுக்குள்ள போய் ஏ நரிங்க வா ஓ மூஞ்சி கொஞ்சம் காட்டுன்னு சொல்லுவேன் அது கடிக்க கூடாத கடிச்சு வச்சுட்டு போயிடும் அட நீ என்னப்பா அதான் கூடவே ஒரு நரிய வளர்க்கறிய நான் எங்க நரி வளர்க்கறேன் அதுதான் உன் கூட கடையில வேலை செய்யறான் நல்ல பையதான் ஆட அவன் பெருச்சாளிப்பா நீ என்னைக்காவது மோத்தல முடிச்சு பாத்திருக்கியா இல்ல இன்னைக்கு முடிச்சு பாரு என்ன நடக்குங்கறது தெரியும் அப்படிங்கற இன்னைக்கு அந்த பய முகத்துல முடிச்சுட்டு போய் அந்த வடக்குப்பட்டி ராமசாமி கிட்ட கடனை வசூல் பண்ணிட்டே வரேன் டேய் நரி கட முதலாளி வந்திருக்க எழுந்திரிப்பா தொல்லையா போச்சே சொன்ன கேளுமா எழுந்திரிமா அதான் முடியாது நரி ஒரே ஒரு தடவை எழுந்திரு நரி ஒரே ஒரு தடவை கண்ண முடிச்சு என்ன பாரு போதும்மா அப்படியே ஒரே ஒரு தடவை உள விடுமா சரி உள விட்டுருச்சு என்ன டயர் பஞ்சர் ஆகி போச்சு நல்ல காரியத்துக்கு போகும்போது சில தடங்கள் வரத்தான் செய்ய இதையெல்லாம் பார்த்தா நடக்குமா என்ன செருப்பா இருந்து போச்சு 2வது தடங்களும் ஆகி போச்சே சக்சஸ் என்ன ரத்த காவல்லாம் வாங்குது என் பணம் வந்துடும்
எப்பா செத்தது யாரு ராமசாமி எந்த ராமசாமி நம்ம வடக்குப்பட்டு ராமசாமி வடக்குப்பட்டு ராமசாமியா எனக்கு பணம் கொடுக்க வேண்டிய வடக்குப்பட்டு ராமசாமியா ஆமாண்ணா அவரே தான் போயிட்டானா रामसामी पण மேல் சோதனை போதுமடா சாமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி மாமா காஞ்சிப்பு அந்த பூமி எல்லாம் பத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும் அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறதெல்லாம் உங்க கவலைய தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க ஆனா தெய்வமே கலங்கினில்ல அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும் அவன் சோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான் நீ பாட்டுக்கு லிப் மட்டும் கொடுக்கற போறா போய் நிக்கறா பார்கேஷ் நாயே என்ன பாட்ட பாட விட மாட்டீங்களே இந்த பாரு மாப்ள அவ சந்தோஷத்துக்காக தான் நீ அந்த இடத்துல சம்மந்தம் பண்ண இப்ப அந்த பொண்ணே செத்து போயிரேன்னு சொல்றான் பேசாம முடிவு மாத்திக்கிறது தான் நல்லது அத விட்டுட்டு நான் வாக்கு கொடுத்துட்டேன் ஊக்கு கொடுத்துட்டேன் உன் போக்கு போயிட்டே இருந்தா அந்த பொண்ணை இழந்துட்டு தவிக்க வேண்டியதுதான் மாமா இப்ப ஏன் முடிவை மாத்திட்டா அந்த பொண்ணு மங்க யார் மாமா கல்யாணம் பண்ணிக்குவாங்க ஆனா அந்த பொண்ணை நீயே கட்டிக்கப்பா நான் வேணான்னு சொல்ல ஆனா நம்ம மீனாட்சிக்கு அந்த ஒத்த கையும் பையன் கோண மூஞ்சியும் பிடிக்கல பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்திடு இல்ல நாளைக்கு உன் மாமா மக ஊர் வரவ கூட்டி ஏன் சம்மந்தம் இல்லாமலே நிச்சயம் பண்ணிட்டாங்க நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும்னு சொன்னா நீ தலையில மட்டும் நடக்க முடியுமா அந்த பொண்ணு அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள நான் போய் பேசி தீர்த்துடலாம் ஆனா நீ அந்த ஒத்த கையில பாக்காட்டா கூட பரவாயில்லப்பா அந்த சொத்த மூஞ்சி கிளவி கிட்ட பேசி ஒரு முடிவு வருவா வா பாஸ் எங்க போறீங்க நீ கொஞ்சம் போன வரேன் என்ன கேட்டிங்க எங்க போறீங்க அத மைக்கில தான் கேட்கணுமா யா எல்லாம் போறோம் எங்க போறீங்கன்னு கேட்டாலும் உதைக்கறான் கேட்காட்டாலும் உதைக்கறான் ஓய் ஒண்டி புலி உன்ன ஒரு நாளைக்கு மார்கால் மார்கை வாங்கி உன்ன நொண்டி புலி ஆக்கல என் பேர் வெளியே தேவையில்ல பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் மார்வலஸ் ஆஹா அடடடடா பியூட்டிஃபுல் அவரான பாறா டேய் அவ என்ன ஏவகணைய அங்க இருந்து வர்றதுக்கு இப்படி பாக்குற ஸ்ட்ரைட்டா பாறா ஏ கண்ணு தெரியாதா நாங்க இப்படி தான் பார்க்கணும் பாரு ஆ வந்துட்டாரு சிட்டப்பா அவரை கூப்பிடு கூப்பிடு நீ முதல்ல போய் குதிமா நான் வரே டேய் பண்ணி எங்க போற நீ நான் பண்ண போறேன் டேய் நீ வாடா நீ காப்பாத்துல இருக்க ஐயோ யாராவது காப்பாத்துங்க யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க நீ குட்டி இரு இந்தியாவிலே கரைஞ்சு போயிருமுடா மூக்கலையும் தண்ணி வந்த மாதிரி இருக்க என் வயிற்றுல 10 பைசா வச்சிருந்தேன் அதை காணப்பாடு சிதப்பு என்ன சிதப்பு இது இதா இது வயிறு ஐயோ அது இல்ல இன்னது மூக்குங்கறியா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா
நீங்க தானே சொன்னீங்க நான் ஆத்துல விழுந்தா மாமா காப்பாத்துவாரு வயித்து தடவி அமுக்கி தண்ணி எடுப்பாருன்னு அப்ப அவருக்கு மூட ஒரு மாதிரி ஆகி ஏதாவது நடக்கும்னு இப்ப இப்படி ஆயி போச்சு அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் இவனமா கொண்டைய மண்டைய வச்சு திரிஞ்சல பார்த்தா அரபிக்கடலிய நீந்து வந்து நினைச்ச அம்பராமலை தாத்தண்ணிக்கே இந்த அமுக்கு வச்சுட்டான் பஸ் ஒரு சின்ன சந்தேகம் என்ன அந்த 10 பைசா விழுந்த இடத்துல நடக்கும் டேய் என்ன என்னடா நடக்குது சித்தப்பு மாமா காபத்து இல்லையே மாமாவுக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல அவன் கண்ணு முடிச்சா எங்களுக்கு தான் ஆபத்து முடிச்சிட்டான் மாமா எங்க மாமா उन्मे அப்படியே மூஞ்சில அடி மிதிச்சு போடுவேன். உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியுமா? எங்களுக்கு தெரியாதா? கம்ப்ளீட் நீ மெத்தட். உன் தல தான் நீ மெத்தட் வேற எதுமே உங்ககிட்ட நீ மெத்தட் இல்லடா. சிஸ்டர் நான் சொல்றத கேட்டா. சிஸ்டர் கிட்ட தான் சொல்லுவீங்களா? பிரதர் எங்ககிட்ட சொல்ல மாட்டீங்களா? சொல்றேன் கேளுங்க. சொல்றா. நான் சொல்றத கேட்டா இந்த கல்யாணத்தை உடனே தடுத்து நிறுத்தலாம். ஏண்டா? கல்யாணனே டவுன் பஸ்ல சொன்னேன்னு நிக்கிறதுக்கு? இந்த மாதிரி விஷயத்தை நான் அமெரிக்கால சொல்லிருதா? உன்ன அங்கேயே குப்புற போட்டு செருப்ப கட்டி அடிச்சிருப்பாங்க. அதா இல்ல. ஆ மல்லாக்கு போட்டு நெஞ்சு மேல ஏறி மிதிச்சிருப்பாங்க. இந்த வெள்ளையில வெள்ள மாளியில வச்சு விழா கொண்டாடிப்பாங்க. டேய் மடையா விஷயத்தை சொல்லு. உனக்கு விழா எடுக்கறதா இல்ல விளக்கு மாத்தாலயே தோர தோர்த்தி அடிக்கறதான்னு நான் சொல்றேன்டா. பாஸ். டேய் பாஸ் பாஸ்னு சொல்லாதடா. போலீஸ் புடிச்சிட்டு போயிடுவாங்க. நீங்க கொடுத்த ஐடியா தான் ஒண்ணு சரிப்பட்டு வரல. அண்ணா என்ன ஐடியா குடுக்குறாரோ அதை என்ன கேட்டு பாப்போம். தேங்க்ஸ். ஓனர் அந்த ஒத்தகைனுக்கு பில்லி சூனியோ சோசியத்துல அபார நம்பிக்கை உண்டு. அதனால இன்னைக்கு ராத்திரி நீங்க குடுகுடுப்பக்கார வேஷம் போட்டு போறீங்க. டேய் ஒத்தக்கையா இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லுங்க. அப்படி நடந்தா உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுங்க. அப்புறம் பாருங்க என்ன நடக்கும்னு. சூப்பர் ஐடியா. ஜெய் ஜக்கம்மா கெட்ட காலம் பொறக்குது கெட்ட காலம் பொறக்குது தட்டு தடுமாறுது தட்டு தடுமாறுது கல்யாணத்தை நிறுத்தினா சுபயோகம் கிடைக்குது கல்யாணத்தை நடத்தினா கருமாதி நடக்குது கெட்ட காலம் பொறக்குது கெட்ட காலம் பொறக்குது இந்த வீட்டு கொம்ப உசுருக்கு ஆபத்து வருது ஜெய் மங்கம்மா சாரி ஜக்கம்மா கல்யாணத்தால இந்த வீட்டு கண்ணுக்கு ஆபத்து வருது ஆபத்து வருது ஆபத்து வந்துருச்சு என்ன சொன்ன என்ன சொன்ன என்னைய மிரட்டி கேக்குற ஜக்கம்மா ஒரு தடவை சொன்னா திருப்பி சொல்ல மாட்டா ஏய் கல்யாணத்தால கண்ணிக்கு ஆபத்து இல்ல இத சொன்னதனால உன் கிண்ணிக்கு தான் ஆபத்து என்ன கிண்ணி இறக்குறியா ஐயோ அம்மா என் கிண்ணி இனிமே நீ வாக்கு சொல்ல வந்த உனக்கு நாக்கு இருக்காது இந்த நாயை அடிச்சு துரத்துங்கடா போங்கடா ஐயோ 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 ஹேப்பி இன்று முதல் ஹேப்பி முதல்ல அந்த பாட்டை நிறுத்துறா எந்திரச்சு வந்தேன்னா என்ன நடக்கும்னே உனக்கு தெரியாது என்ன நடந்தால் நீங்க எந்திரச்சு வர முடியாதே ஏய் அதான்டா யானை குடிக்குள்ள உலந்தா எறும்பு கூட எட்டி பார்க்க மாட்டா வாங்கம்மா வலையில போடுற வலிக்காம வலுக்காம மெதுவா போடுற வாங்க ஏண்டா குடுகுடுப்புக்கார வேஷம் போட்டு போனா கல்யாணத்தை நடக்க கூடாம பண்ணிடலாம்னு சொல்லி இப்ப என்ன நடக்க கூடாம பண்ணி வர்ற பொண்ணுகளுக்கு வலையில போட கூடாம பண்ணிட்டியாடா நீங்க தான் போட முடியாம படுத்துக்கிங்க அவராவது போடட்டுமே உங்களுக்கே அவள போறாம ஏண்டி அந்த எரும வலையில போடுறதுல உங்களுக்கு அவ்வளவு பெருமையா நான் நல்லா போடுவேன் டி சத்தியமா போடுவேன் டி உங்களை போடுறதுக்கு இந்த ஒரு கை போறாதா பஸ் வர்ற கஸ்டமரை கவலைப்படாதீங்க ஆமா பெரிய கஸ்டமர் மாருதி 1000 புக் பண்ண வந்திருக்காங்க போடா பொக்கே 8 நாளுக்கு வலையில போட வந்திருக்காங்க அது கூட அவகிட்ட இருக்குதா இல்லையா அவத்து பாரு இந்தாங்க உங்களுக்கு ஃப்ரீயா வச்சுக்கங்க நாளைக்கு வாங்க நானே போடுறேன் நாளைக்கு வாங்கடி வீங்கி போவீங்க சாமே ஐயோ குருகுருப்புக்காரன் வந்துட்டானா சாமே ஐயோ இவன் எதுக்கு இப்ப வந்தான் ராத்திரி உடுக்க கொடுத்தடா அது எங்க சாமி டேய் அடியில் இருக்கு எடுத்துக்கடா டேய் டிராயர்ல இருக்குடா சரி சாமி அடே இந்த டிராயர்ல இல்லடா மேஜர் டிராயர்லடா ஏன் சாமி சாமிக்கு எங்கங்க அடி பட்டுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சாமி இவன் கட்டியா கேட்ட ஐயோ எல்லாரும் இல்லங்க எங்க ஓட பாக்குறீங்க இனிமே தாங்க முக்கியமான வேலைய ஆரம்பமாக போகுது எல்லார வீட்ல இது நடக்கிறது தான்ப்பா அடே மாமா இங்க வேண்டா தா அடே என்ன இப்ப நடக்க கூட நடக்க போகுதுன்னு இந்த ஆளுவா சலுற பயமா இருக்கத்தா பயமா இருக்க உட்டா நாலு போலீஸ பாதுகாப்புக்குள்ள கூப்பிடு போடுறக்கு உன்னை என்ன ஜல்லிக்கட்டு மாடோட சண்டை போட சொன்னமா சும்மா பஞ்சமேத்த மாதிரி பளபளான்னு இருக்கு போய் படுத்து பிறண்டு வருவியா ஓடா இவன் வாயில நீ சும்மா இருக்க அந்த பொண்ணு ஓலப்பாய விரிச்சு வச்சு ஒரு மணி நேரமா உட்கார்ந்து இருக்குது ஆ இத்து போறதுக்குள்ள போ அதானே வெக்கப்பட வேண்டியவள தைரியமா உள்ள உட்கார்ந்து இருக்க உனக்கு என்ன ஆம்பள சிங்கம் போ போப்பா ஏய் பத்தியா யக்கா
எல்லாரும் முதல்ல போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நோண்டி அடிப்பாங்க. இவ என்ன போறதுக்கு முன்னாலேயே நோண்டி அடிக்கிறானே, அங்க போய் என்ன பண்ண போறான்? அம்மா இருடா, புள்ளைக்கு கால்ல சுளுக்கு. கால்ல தான சுளுக்கு. சரி சரி, புள்ளைங்க ரெண்டு சந்தோஷமா இருக்கணும், ஏதாவது ரெக்கார்டு போடுங்க. ஐயோ எப்ப பாதில வந்துட்ட? என்ன மாமா இது, இந்த நேரத்துல இந்த பாட்டை போய் போட்டுக்கிட்டு? என்ன பாட்டு போட்டான்? நம்ம விசேஷத்துல போடுங்க அந்த பாட்டு தான். என்னடா பாட்டு அது? மருதமலை மாமுனி முருகையா. அவன் முருகையில சாமியா கும்பிடுறான், என்ன நேரம் அது? நீ போமா, நான் போடுறேன். டேய் பாடும் பாடும் போடு. அந்த இருக்கிறது நம்ம இல்லையே. சரி மைக் எடுத்து பாடிக்குவோம். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி, பாலும் பழமும் கைகளில்